வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சதை பிடிப்பு வழி நரம்பு வழி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் இருந்து கால் விரல் வரைக்குமே பார்த்திங்கன்னா இழுத்து இழுத்து பிடிக்கும் அந்த மாதிரி வயசானவங்களுக்கும் இல்லை ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு லேடிஸ் முத கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தொடை நரம்பு வாதம்னு சொல்லுவோம் சையாட்டிக்கானும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வயசானவங்களுக்கு அந்த நரம்புகள் வீக்னஸ்னால இந்த சதை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் தொடை நரம்பு வாதம் நரம்பு ஒரு பக்கமாக இழுத்து பிடிக்குங்க அதாவது இடுப்பிலிருந்து தொடை கா காலு ந கால் நரம்பு வரைக்குமே அந்த நரம்பு இழுத்து பிடிக்கும் வழி சிவியராக இருக்கும் இதுக்கு நீங்கள் பெயின் கில்லர் மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா அது அல்சர் கிரியேட் ஆகி அது இன்னொரு மருந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் இதுக்கு சிம்பிளாக ஒரு மிளகு வைத்தியங்க கால் விரலில் ஒரே ஒரு பாயிண்டில் மிளகு வச்சு கட்டினாலே போதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களில் ஒருத்தர் இந்த மாதிரி எனக்கு இது பிடிப்பு இருக்குது சார் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள் உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் ரெகுலராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருக்கு நம்ம வந்து இந்த மெத்தடை சொல்லி ஜஸ்ட்டு ஒரு மணி நேரத்துலேயே அந்த வலி சுத்தமாக நின்றுச்சிங்க வச்சு ஒரு மணி நேரத்துலேயே அந்த வழி நின்றுடுச்சு அவர் ஃபோன் போட்டு ரொம்ப பாராட்டினார் இதாவது என்னன்னா இது வந்து உடனடி நிவாரணிங்க இது வச்ச உடனே உங்களுக்கு அந்த நரம்பு ஸ்ட்ரென்தன் ஆகி வலி குறையும் ஸோ இது மாதிரி தொட நரம்பு வலி த சயாட்டிகம்னு சொல்லுவோம் சதைப்பிடிப்பு எத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாயிண்டில் நீங்கள் மிளகு வச்சு கட்டினாலே போதுங்க ஸோ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள் இந்த காலில் சுண்டு விரலுக்கு பக்கத்து விரலுங்க அதாவது நாலாவது விரல்னு சொல்லுவோம் சுண்டு விரலுக்கு பக்கத்து விரலு சுண்டு விரல் பக்கம் நகைக்கன் ஓரம் இந்த இடத்துல மிளகு வச்சு கட்டணும் ஒன்றும் இல்லைங்க ஒரே ஒரு மிளகு இருந்தால் போதும் இந்த ஒரு மிளகு வந்து அந்த பாயிண்டில் வச்சு அந்த நகைக்கண் ஓரத்தில் வச்சு நீங்கள் கட்டிட்டீங்கனாலே போதும் இங்கே அந்த நரம்பு எவ்வளோ பிடிப்பு வலி இருந்தாலும் சரி நீங்கள் வச்சு கட்டின உடனே ஒரு துடிப்பு இந்த மிளகு மூலியமாக ஒரு நரம்பு ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி துடிக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுனாலே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த வலி சுத்தமாக ஒரு மணி நேரத்துலேயே சரியாக போயிருங்க ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை வருஷம் நாள்பட்ட பிடிப்பாக இருந்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எளிமையான முறையில் இதை வந்து சரி பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி ஒரு ஐம்பது நோய்களுக்கு அக்குப்ரெஷர் வருமா அப்படிங்கிற பயிற்சி வைப்புங்க நீங்களே உங்கள் இடத்துலேயே நீங்களே செல்ஃபாக ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி சீட் தெரப்பி வச்சு பண்ணிக்கலாம் மிளகு இந்த மாதிரி விதைகளை வச்சு குணப்படுத்துறது எப்படி முத்ராசை வச்சு பயன்படுத்தி குணப்படுத்துறது எப்படி அப்படிங்கிற பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி ஜூலை ரெண்டு பயிற்சி வகுப்பாக நடத்துகிறோம் ஸோ அதனால் வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த அவசியம் இந்த பயிற்சி கலந்துக்கோங்க இதில் வந்து ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இந்த பைசை நடத்துகிறோம் புக்ஸும் உங்களுக்கு பிடிஎஃப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ இதில் வந்து அவசியம் என்ற காலகட்டத்தில் தேவையான அத்தனை பயிற்சியும் அதில் வந்துடும் ஸோ மறக்காமல் நீங்கள் இதில் கலந்துக்கோங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட லைஃபுக்கு தேவையான ஒரு பயிற்சியாக இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேரை கொடுத்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டாக்டர் விஜயகுமார் சார் பேசின மிக முக்கியமான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் நாலு பாக்ஸ் தெரியும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் நன்றி